மற்றும் ஒரு அண்மை செய்தி, ராக்கெட் ராஜா வழக்கை ரத்து செய்ய மதுரை உயர்நீதிமன்ற கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வாகன சோதனையின் போது காவலர்களை தாக்கியதாக ரவுடி ராக்கெட் ராஜா மீது வழக்கு பதியப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. காவலர்களை தாக்கியதாக ரவுடி ராக்கெட் ராஜா மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வாகன சோதனையின் போது காவலர்களை தாக்கியதாக ரவுடி ராக்கெட் ராஜா மீது வழக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. வாகன சோதனையின் போது காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் ராக்கெட் ராஜா மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ராக்கெட் ராஜாவின் வழக்கை ரத்து செய்ய மறுத்த நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. திருநெல்வேலியைச் சேர்ந்த ராக்கெட் ராஜா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். கடந்த 2009 திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டை நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் இருந்த நபர்கள் காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்ப முயன்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்து விசாரித்த போது அவர்களிடமிருந்து 60 ஆயுதங்கள், நாட்டு வெடிகுண்டு கைப்பற்றப்பட்டது. மேலும் விசாரணையின் போது தனக்கு தொடர்பு இருப்பதாக கூறி இந்த வழக்கில் எனது பெயர் திட்டமிட்டு காவல்துறையினர் சேர்த்துள்ளனர். ஆனால் தனக்கும் குண்டு வீச்சு சம்பவத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத நிலையில் தன்னை இந்த வழக்கில் சேர்த்துள்ளனர். எனவே தன் மீது பதியப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் கூறியுள்ளார். இந்த வழக்கை நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராக்கெட் ராஜா மீது தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 13 வழக்குகளில் மட்டுமே முடித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 வழக்குகளில் மிகவும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நிலையில் இந்த வழக்கில் ராக்கெட் ராஜாவுக்கு தொடர்பு உள்ளது என்பதற்கு சாட்சியம் உள்ளது. எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய எதிர்ப்பு தெரிவித்து வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராக்கெட் ராஜா மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் ராக்கெட் ராஜாவிற்கு தொடர்பு இல்லை என கூறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எனவே இவர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய முடியாது என கூறி ராக்கெட் ராஜாவின் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தண்டபாணி வந்து உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். தர்ஷினி. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.